சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி உறுதி கொண்ட நெஞ்சம் சித்திரம். எழுதியவர் ராஜபக்ஷா. இறைமகன் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம் நடவடிக்கைகளாலும் அறிவுரைகளாலும் உவமை கதைகள் வழியாகவும் புதுமைகளாலும் மக்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்தியம்பி வந்தார். அவர் செய்த புதுமைகளில் ஒன்றை இப்போது பார்ப்போம். முத்துசாலா இவன் எங்க போயிட்டா? தாகமா இருக்க, தண்ணி எடுத்து கொடுக்க யாருமே இல்லையா? சே, என்ன நோய் இது? ஒரு தண்ணி குடிக்க கூட முடியாம இப்படி கட்டில் விட்டு அசையாம படுத்து கிடக்க முடியாயிடுச்சே. கடவுளே, எனக்கு விடிவே இல்லையா? விடிவு வந்துருச்சு சிறுகு. என்னத்த விடிவு வந்துருச்சு? இங்கே தண்ணி எடுத்து கொடுக்க ஆள் இல்லாம மனுஷன் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டில் ஒரு ஆள் இல்லை. தண்ணி தானே, இதோ நான் எடுத்து தரேன். எல்லாரும் எங்க போனீங்க? நாசரேத்தூர் இயேசு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நாசரேத்தூர் இயேசுவா? ஆமா, அதனாலதான் உனக்கு விடுவு காலம் வந்துருச்சுன்னு சொன்னேன். அது எப்படி? நீ நாசரேத்தூர் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கல்ல? ஆமா, ஏதோ நோயாளிகள் எல்லாம் குணமாக்குறதா கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் இப்போ உன் நோயை அவர் தான் குணமாக்க போறாரு. என்னப்பா, நான் முடக்குவாதம் வந்து இந்த கட்டிலேயே முடங்கி கிடக்கிறேன். அதனால என்ன, உன்னை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறேன். அவர் தொட்ட உடனே நீ குணமாயிடுவ. என்னப்பா, ஏன் இப்படி சிரிக்கிற? என்னை கூட்டிக்கிட்டு போகிறேங்கிறியே, எனக்கு தான் இந்த கட்டில் விட்டு எழுந்திருக்கவே முடியாது. சிறுகு, நீ குணமாக போகிறேங்கிற நினப்பில் அது எனக்கு தோணாமல் போயிடுச்சுப்பா. வித்துசாலா, அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேணும்ப்பா. நான் காலத்துக்கும் இந்த கட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டியது தான். இரு, இருந்தா வர. பாரோஸ், யூதா, ஆசா, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்கப்பா, வாங்க, இப்படி வாங்க. மெத்துசாலா, எதுக்கு இவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு வந்த? நீ பேசாம கட்டிலே படுத்துக்க. பாரோஸ், நீங்கள் மூணு பேரும் கட்டில் ஆளுக்கு ஒரு மூலை பிடிங்க, நான் இந்த மூலையை பிடிச்சிக்கிறேன். ஏய், என்ன பண்ண போறீங்க? உன்னை அப்படியே கட்டிலோட தூக்கிட்டு போக போறோம். எங்க? அந்த இயேசுநாதர் இருக்கிற வீட்டுக்கு தான். அப்படியா? ஆமா. ஏய், தூக்குங்கப்பா. இப்படி, சரி, தூக்குங்க. அப்போ என்ன அவர் குணமாக்கிடுவாரா? நிச்சயமா. அப்பா, என்னடா பேசாம இருக்க, தூக்குங்க. மெதுவா வாசப்படி இடிக்க போகுது, பார்த்து. சரி, பாரஸ், யுதா, ஆசா, மெதுவா மெதுவா கட்டில கீழே இறக்குவீங்க. என்ன மெத்துசாலா, கட்டில இங்கேயே இறக்கி வச்சிட்டீங்க? அங்க பாரு கூட்டத்தை. என்ன கூட்டம் அது? அந்த வீட்டுக்குள்ளதான் இயேசுநாதர் இருக்கிறாரு, அவருக்காகத்தான் இவ்வளவு கூட்டமும் வீட்டுக்கு முன்னால நிக்குது. சரி, நாம இப்ப எப்படி போறது? வழிவிட சொல்லிட்டு போக வேண்டியதுதான். பா, தூக்குங்க பா. ஐயா, ஐயா, கொஞ்சம் வழி விடுங்க ஐயா, வழி விடுங்க, கொஞ்சம் தயவு செய்து வழி விடுங்க ஐயா. யாரு யாரு அது? இவ்வளவு கூட்டத்தில் நிற்கிறதுக்கு இடம் இல்லையா? நீங்கள் என்ன கட்டில் தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஐயா? நாங்கள் போதகர் இயேசுவை பார்க்கணும். இல்லை, நாங்கள் விட்டு சும்மா நிற்கிறோம் ஐயா. நாங்கள் கட்டில் தூக்கிட்டு வந்திருக்கிறவர் பல வருஷமாக முடக்குவாத நோய் வந்து படுத்த படுக்கையாக இருக்காருங்க. அவர் இயேசுநாதர்கிட்ட கொண்டு போனால் அவர் தொட்டு குணமாக்கிடுவாருங்க. யோ, நாங்களும் ஒவ்வொரு நோயாக வச்சுக்கிட்டு நொந்து போய் வந்து நிற்கிறோம் ஐயா. நாங்களே உள்ளே போக முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீ கட்டிலோட உள்ளே போகணுங்கிறிய, கூட்டம் போனதுக்கப்புறம் போயா? ஐயா, கூட்டம் போனதுக்கப்புறமா? ஐயா, கூட்டம் வர வர கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ பேசாமல் வீட்டுக்கு தூக்கிட்டு போயா? ஐயா, ஐயா, தள்ளாதீங்க ஐயா, தயவு செய்து தள்ளாதீங்க ஐயா. நேற்று சார், பேசாமல் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கப்பா. ஏன் சரி இப்படிலாம் பேசுகிறேன்? இல்லை இல்லைப்பா, இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி உள்ளே கொண்டு போக முடியும்? இரு சரிங்க, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். வேறு எந்த வழி இருக்கு? ஒரு வழியும் கிடையாது. பாரிஸ், இதா ஆசா, இவர் அப்படியே கட்டிலோட தூக்கிட்டு வாங்க, வீட்டுக்கு பின்பக்கமாக போயிடலாம். பிடிங்க சீக்கிரம்.
இங்க வழியே கிடையாது. சரி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆசா யூதா, கட்டில் கொஞ்சம் கீழே இருக்கேங்க. என்ன பண்ண போற? என்ன மிக்சலா தூர மேலே ஏற? கொஞ்சம் பேசாம இருப்பா. கொஞ்சம் என்ன ஓட்ட பிரிக்கிற? ஆமா, இதை பிரித்து உன்னை உள்ளே இறக்க போறேன். யூதா, இன்னும் நாலு ஆளை கூட்டிகிட்டு வா. அப்படியே கயிறு எடுத்துட்டு வாப்பா. யூதா, கட்டில் இறக்குற அளவுக்கு கூரையை பிரித்தாச்சு. ரெண்டு பேர் மேலே ஏறிக்கிங்க. கயிற்றை நாலு மூலையும் கட்டிக்குங்க. கீழே இருந்து மெதுவாக கட்டில் தூக்குங்க. நான் மேலே இருந்து கயிற்றை பிடிச்சி தூக்குறேன். அப்படி தான், மெதுவா மெதுவா. சருகு, நீ அசையாமல் அப்படியே படுத்துக்க. மேலே கொண்டு வந்துட்டீங்க, இப்போ உள்ளே எப்படி? கயிற்றை பிடிச்சி மெதுவாக இறக்கிடுவோம். பார்த்துப்பா. பயப்படாத சருகு, நாங்கள் பார்த்துக்குறோம். போதகர் இயேசுவை பார்க்கணும், அதுக்கு இப்படியா? ஐயா, எங்களுக்கு வேற வழி தெரியல. இவர் முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர். இவரை குணமாக்குறதுக்காகத்தான் இயேசுநாதர்கிட்ட கூட்டு வந்தோம். வாசலை அடைச்சிக்கிட்டு ஒரே கூட்டமுங்க. அதாங்க இப்படி கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ளார வந்தோம். இது ஆண்டவர் இயேசு. ஆண்டவரே, போதகரே, நான் உமக்கு சொல்லுகிறேன், நீர் எழுந்து உமது கட்டிலை தூக்கிக் கொண்டு உம் வீட்டிற்கு போம். செருகு, நீ எழுந்துட்டப்பா, நீ எழுந்துட்ட. ஆமா ஆமா ஆண்டவரே, உங்க வல்லமையால என்ன நடக்க வச்சுட்டீங்க. உங்களை வணங்குற போட்டுக்கிறேன். பாருங்க பாருங்க, நான் என் கட்டில தூக்கிட்டு வீட்டுக்கு போறேன். போதகர் இயேசு செஞ்ச புதுமையை பாருங்க. போதகர் இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்துட்டாரு, எனக்கு வாழ்வு கொடுத்துட்டாரு. இவருக்கு இறைமகன் இயேசுவால் அளிக்கப்பட்ட வாழ்வு அவருடைய நம்பிக்கையால் மட்டும் கிடைத்ததல்ல. இயேசுவை பார்க்க முடியாத சூழ்நிலையில் மனம் தளர்ந்து விடாமல் உடனிருந்தவர்களின் முயற்சியல்லவா இப்பலனை அளித்தது என்று நம்மில் எத்தனை பேர் நம் முயற்சியில் உறுதியாக இருக்கிறோம்? என்னங்க என்னங்க என்னங்கல? உங்க தம்பி செல்வம் உங்ககிட்ட என்னமோ சொல்லணுமா? என்னவா? என்னடா செல்வம்? அண்ணி, நீங்களே சொல்லுங்க. நீ தான் சொல்லேன்ப்பா. யாராவது ஒருத்த சொல்லுங்க. கொஞ்ச நாள் அவன் நண்பன் கம்பெனியில வேலை பார்த்தான்ல. எந்த நண்பன்? ஓ, அந்த மெழுகுவர்த்தி கம்பெனி வச்சிருக்கானே, அந்த சுகுமார? ஆமா, அவனை மாதிரி செல்வமும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கான். என்னது? ஏதோ பிஎஸ்சி படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம்னு ஏதோ ஒரு நண்பன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். இப்போ அதை வச்சுக்கிட்டு இவனும் மெழுகுவர்த்தி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னா இது என்ன அர்த்தம்? ஏங்க, அதுவும் ஒரு தொழில் தானே, செல்வம் செய்யக்கூடாதா? என்ன செய்யக்கூடாதுன்னு இல்லை, படித்த படிப்புக்கு தகுந்தபடி ஒரு வேலையை தேடிட்டு மாச சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக இந்த வீண் வம்பு? அண்ணே, மெழுகுவத்தி செய்கிறது எப்படி எதுன்னு நான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேண்ணே. தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரே காரணத்தினால கம்பெனி ஆரம்பிச்சிட முடியாதுப்பா. தொழில்னா அதில் உள்ள நெளிவு சொலிவு தெரியணும், அதுக்கு தகுந்தபடி புத்திசாலித்தனமாக நடக்கணும். நம்ம குடும்பங்களில் முன்ன பின்ன யாராவது இப்படி வியாபாரத்துறையில் இறங்கியிருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போனவங்க தான். அதனால உனக்கும் அதான் சரிப்பட்டு வரும். வேலை எங்க என்ன கிடைக்குது? அந்த வெறுப்புல தான் சொந்தமா தொழில் செய்யலாம்னு இறங்கிட்டிய. ஆமாண்ண, ஒரு 40,000 ரூபாய் இருந்தா போதும், பல விதமான டைகள் போட்டு மெழுகுவத்தி செய்யலாம். அது என்ன அவ்வளவு சாதாரண வேலையா? பிஎஸ்சி படிச்சுட்டு அதுலயும் உன்ன போல இருக்கிற வாலிப பசங்க இப்படி எல்லாம் செய்வீங்களா? அண்ணே, என்ன நம்புங்க. செல்வா, பேசாம நீ ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடு, எங்க ஆபீஸ்ல கொடுத்து வைக்கிறேன்.
இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு ஏதாவது வேலை சந்தர்ப்பம் வரும். நான் நினைச்ச மாதிரி தொழில் தொடங்குறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். நான் தான் பணம் கொடுக்க போறது இல்லையே. ஓஹோ, வேற யாருகிட்டயாவது கடன் வாங்கலாம்னு உத்தேசமோ? யாருகிட்டையும் கடன் வாங்க போறது இல்லை. என்ன, என்கிட்ட ஒரு 4000 ரூபா இருக்கு. அதை வச்சு ஒரே ஒரு அச்சு மட்டும் வாங்கி ஆரம்பிக்க போறேன். செல்வம், இதெல்லாம் உன்னால முடியுமா? அண்ணன் சொல்ற மாதிரி வீணா காலத்தை போய்கிடாதப்பா. நான் எப்படியாவது நினைச்சதை சாதிச்சு காட்டுவேன். நீ கலா, என்ன என் தம்பி முதுகுடியே வேலை பாக்குறானா? கேவலம் ஒரு 500 ரூபாய்க்காக இவ்வளவு கஷ்டப்படுறானே நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குங்க. கவலைப்படாத, இன்னும் 2 நாள்ல நம்மால ஆகாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட வந்து நிக்க போறான். என்னப்பா இது பெரிய மூட்டையா இருக்கு? மெழுகுவத்தி அண்ணே ஒரு 60 கிலோவுக்கு மேல இருக்கும். இதை எப்படி கொண்டு போற? வாழை சைக்கிள்ல கட்டி எடுத்துட்டு போறேன். ஏன்பா, இந்த மூட்டையை சைக்கிள்ல கட்டிக்கிட்டு அவ்வளவு தூரம் எப்படிப்பா போவ? ஒரு ஆட்டோ வச்சுக்கியே. போங்க அண்ணே, கிடைக்கிற 500-600 ரூபாயில ஆட்டோவுக்கு 100 ரூபா கொடுக்க சொல்றீங்களா? எங்கேயாவது பஸ் லாரி முன்னால விழுந்து வைக்காதப்பா. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க. கலா, ஆட்டோவுக்கு வேணும்னா காசு கொடுத்து விட. அதெல்லாம் வேண்டாம் அண்ணே, பரவாயில்ல நான் வரேன். ஏங்க, இவன் சைக்கிள்ல ஒழுங்கா போய் சேருவானா? பாவமா தான் இருக்கு, சொன்னா கேக்குறானா? கலா, கலா. என்னங்க? வர வர உனக்கு மறதி அதிகமாயிடுச்சு. என்ன, கை செலவுக்கு காசு வாங்கிக்கணும் நான் கூப்பிட்டு சொல்லணுமா? என்கிட்ட காசு இருக்கு. அட, என்ன திடீர்னு ரொம்ப சீக்கிரம் ஆயிட்டியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, செல்வன் நேத்து 300 ரூபாய் கொடுத்தான். இது என்னடா, அது புது கதை? ஆமாங்க, அவன் இப்ப நிறைய மெழுகுவர்த்தி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 2 அச்சு வேற எடுத்திருக்கான். உதவிக்கு வேற ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்கான். எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வாரம் 300 ரூபாய் சாப்பாட்டுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு முன்னேறிட்டானா? நீங்க தான் உதவி பண்ண மாட்டேன்னு. என்னால முடிஞ்ச உதவி, என் நண்பன் ஒருத்தனோட தம்பி ஒரு மெழுகுவர்த்தி எக்ஸ்போர்ட் பண்ற இடத்துல இருக்கிறான், அவங்கிட்ட வேணும் சொல்றேன். அதையாவது செய்யுங்க. என்னப்பா சுந்தரம்? அடடே சார், நீங்களா? வாங்க, இப்பதான் அண்ணன் வந்துட்டு போனாங்க. நான் உங்க அண்ணனை தேடி வரல, உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னையா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, என் தம்பி ஒருத்தன் பிஎஸ்சி படிச்சுட்டு வேலை கிடைக்காம மெழுகுவத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியாங்க? நீங்க கேண்டில் ஏற்றுமதி தானே பண்றீங்க, அதனால அவனுக்கு உங்ககிட்ட சிபாரிசு பண்ண வந்தேன். அது வந்து என்ன என்ன இழுக்கிற? இல்லைங்க, நாங்க தரத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்போம், கொஞ்சம் சரியில்லைனாலும் தள்ளிடுவோம். சும்மா லோக்கலுக்கு செய்யறவங்கெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது. தரத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, நான் வேணும்னா கொண்டு வர சொல்லட்டுமா? ஆ சொல்லுங்க. இப்ப கூட புதுசா ஒரு பையன் செய்து கொண்டு வர்றான். சும்மா சொல்லக்கூடாது சார், அருமையான தரம். அப்படியா? அதுல என்ன விசேஷம்னா, எவ்வளவு பெரிய மூட்டையா இருந்தாலும் சைக்கிள்லயே கட்டி கொண்டு வர்றான். என்னது, சைக்கிள்லயா? பாவம், கஷ்டப்படுற பையன் போல் இருக்கு. அவன் பேச்சும் பழக்கமும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். சுந்தரம் சார், இன்னைக்கு 70 கிலோ கொண்டு வந்திருக்கேன். அடடே வாப்பா. சார், இவன் தான் நான் சொன்ன பையன். அது நீங்களா? ஆமாப்பா. என்ன சார், பையனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சுந்தரம், இவன் தான் என் தம்பி, இவனுக்காகத்தான் நான் சிபாரிசு பண்ண வந்தேன். இந்த தம்பி பிஎஸ்சி படிச்சிருக்காரா? நம்பவே முடியலையே சார, படிச்சவங்க எல்லாம் ஆபீஸ் உத்தியோகம் தேடி அலையிற இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? தானே மெழுகுவத்தி செய்து அதை பேக் பண்ணி இப்படி சைக்கிள்ல வச்சு மேய்ச்சிக்கிட்டு. சார், உங்க தம்பி கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவார் சார். இவருக்கு உங்க சிபாரிசு தயவு எதுவுமே தேவையில்லை. பாருங்களேன், அவரே கேண்டில் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு கம்பெனி வச்சிருவார். அப்ப நான் வரட்டுமா சுந்தரம்? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? இனிமேதான் என் தயவு தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பரவாயில்ல, நான் வரட்டேன். ஆ சரி சார். செல்வம், வரையா? ஆ சரிண்ணே சார், நான் அப்புறம் வந்து பணம் வாங்கிக்கிறேன். ஆ அண்ணே, அண்ணே. என்னென்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? செல்வம், இன்னும் ஒரு 10 அச்சு வாங்கி போட்டா உன்னால வேலை பண்ண முடியுமா? இன்னும் 2 ஆளை போட்டுக்கிட்டு அருமையா பண்ணலாம்.
ஆனால் அதுக்கு 50,000 ரூபா வேணும் அண்ணன். அதுக்கான வேலைகளை நாளைக்கே செய்ப்பா அண்ணே. பணம் நான் தரேன்டா அண்ணே. என்ன நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமா. அது வந்து நீங்கள் எப்படி என்ன செல்வம், வாழ்க்கையில் முன்னேறணும்னா எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்காத விடாமுயற்சியும் உறுதியும் வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. என்னைக்கு அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் அதற்கான முயற்சியில் அலுப்பும் அசிரத்தையும் இடையில் தோன்றி தடைக்கற்களாகி விடுகின்றன. விடாமுயற்சியுடன் மன உறுதியும் இருக்குமானால் நிச்சயமாக நாம் எடுத்த காரியத்திற்கு பலன் கிடைக்க இறைவன் அருள் புரிவார்.